சென்னை அடுத்த மணலி பகுதியை சேர்ந்த ஒருவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் கள்ளக்காதல் இருந்து வந்துள்ளது. அந்த பெண்ணுடன் கடந்த 19ஆம் தேதி இரவு புழலை அடுத்த வெஜிடேரியன் நகரில் உள்ள ஒரு மறைவான இடத்தில் வைத்து இருவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது அங்கு வந்த ஒரு மர்ம நபர் தான் போலீஸ் என்று கூறி அவர்களை மிரட்டியும் உள்ளார். அப்போது அவர்களிடம், நீங்கள் கள்ளக்காதலர்கள்தான் என்பது எனக்கு தெரியும், எனவே உடனே போலீஸ் நிலையம் வாருங்கள் என்றும் கூறி மிரட்டியுள்ளார். அப்போது அந்த இருவரும் அழுதுள்ளார்கள். அந்த சமயத்தில்தான் அவர் அந்த பெண்ணிடம், நீ தன்னுடன் உல்லாசமாக இருந்தால் உன் கணவரிடம் உன்னுடைய கள்ளக்காதல் குறித்து கூற மாட்டேன் என்று வற்புறுத்தி கள்ளக்காதலன் முன்னாடியே அந்த பெண்ணை அவர் பலாத்காரமும் செய்தார். இதையடுத்து அந்த பெண் வைத்திருந்த 15,000 ரூபாய் மற்றும் அவருடைய செல்போன் நகைகளையும் பறித்து கொண்டு அங்கிருந்து சென்றும் விட்டார். இந்நிலையில்தான் தன்னிடம் இருந்த 15,000 ரூபாய் நகை மற்றும் செல்போன்கள் காணாமல் போனதை பற்றி கணவன் கேட்டால் என்ன சொல்வது என்று தெரியாமல் கள்ளக்காதலி அழுதுள்ளார். இதை பார்த்த கள்ளக்காதலன் ஒரு யோசனை கூறியுள்ளார். அதாவது, மர்மாசாமிகள் கட்டியை காட்டி மிரட்டி உன்னிடமிருந்து நகை மற்றும் பணம் செல்போன்களை பறித்து விட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் அந்த பெண்ணும் தான் நடந்து வந்தபோது மர்ம ஆசாமிகள் கத்தியை காட்டி தன்னிடமிருந்து பணம் மற்றும் நகைகள் செல்போன்கள் ஆகியவற்றை பறித்து சென்றதாக அருகில் இருந்த மணலி போலீஸ் நிலையத்திலும் புகாரும் செய்தார். புகாரை பெற்றுக்கொண்ட போலீசாரோ பெண் கொடுத்த புகாரின் மீது சந்தேகமடைந்து அவரிடமே தீவிரமான விசாரணை நடத்தினார்கள். அப்போதுதான் போலீஸ் என்று கூறி தன்னை ஒருவர் பலாத்காரம் செய்ததை அவர் ஒப்பும் கொண்டார். இது குறித்து சென்னை போலீஸ் கமிஷனரான மகேஷ்குமார் அகர்வாலின் உத்தரவின் பேரில் மாதவரம் துணை கமிஷனரான பாலகிருஷ்ணனின் மேற்பார்வையில் சப் இன்ஸ்பெக்டரான சதீஷ்குமாரின் தலைமையில் தனிப்படையும் அமைக்கப்பட்டது. இதையடுத்து தனிப்படை போலீசார் அந்த பெண்ணிடம் பறிக்கப்பட்ட செல்போன் சிக்னலை வைத்து மாதவரம் பால் பண்ணை அருகே கண்காணிப்பிலும் ஈடுபட்டனர். அப்போது அங்கு நேற்று முன்தினம் மாலை போலீஸ் உடை அணிந்து டிப்டாப்பாக வந்த ஒருவரை போலீசார் மடக்கியும் பிடித்தனர். விசாரணையில் அவர் சென்னை தண்டையார்பேட்டை ராஜசேகரன் நகர் 1வது தெருவைச் சேர்ந்த பிச்சை மணி வயது 37 என்பதும், அவர் 5க்கும் மேற்பட்ட டேங்கர் லாரிகளின் உரிமையாளர் என்பதும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து போலீசார் அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணையும் செய்தனர். அதில் அந்த நபர் அளித்த வாக்குமூலத்தில், நான் போலீஸ் போல தோற்றம் கொண்டிருந்ததால் அதனை பயன்படுத்தி நடித்து செங்குன்றம் மாதவரம் பால் பண்ணை உள்ளிட்ட மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் இரவு நேரங்களில் நோட்டமிட்டு தனிமையில் இருக்கும் காதல் ஜோடிகள் மற்றும் கள்ளக்காதல்களை குறிவைத்து போலீஸ் என கூறி மிரட்டி அந்த பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து வந்ததாகவும் தெரிவித்தார். மேலும் அப்போது அவர்களிடம் இருந்து நகை பணம் மற்றும் செல்போன்களையும் மிரட்டி பறித்து வந்ததாகவும், கடந்த 5 ஆண்டுகளாகவே இச்செயலில் ஈடுபட்டு இதுவரை கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பெண்களிடம் தான் உல்லாசமாக இருந்ததாகவும் அவர் தெரிவித்ததாக போலீசாரும் தெரிவித்தனர். கடந்த 2016ஆம் ஆண்டு இது தொடர்பான வழக்கில் செங்குன்றம் போலீசார் ஏற்கனவே தன்னை கைது செய்து ஜெயிலில் அடைத்ததாகவும் போலீசாரிடம் வாக்குமூலமும் அளித்துள்ளார். இந்த சம்பவத்தில் விரைந்து செயல்பட்டு பிச்சைமணியை கைது செய்த தனிப்படை இன்ஸ்பெக்டரான சதீஷ்குமாரை போலீஸ் கமிஷனர் பாராட்டி பரிசுகளையும் வழங்கினார். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா என்னோட பேஜ் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.